ஹாய், இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிறது வந்து ரூ ஹஃப்ஸா அரபிக் ட்ரெயின். வேறு ஒன்றும் இல்லை, பேர் கொஞ்சம் என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் நன்னாரி சர்பத் மாதிரி இங்கே அரபிஸ் குடிக்கிற சர்பத், அதுதான் ரூ ஹஃப்ஸா. இது இங்கே ரொம்ப காமனாக கிடைக்கும். நம்ம ஊர் நன்னாரி சர்பத் கிடைக்குன்னு கவலை வேண்டாம். இதை வாங்கி சர்பத் மாதிரி போட்டு இந்த சம்மரை வந்து குழு 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 குழுன்னு கூல் ஆக்கிடுங்க உடம்பை. நோம்புக்கு திறந்துட்டோம். இது காமனாக எல்லாருமே குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க்கு. இதுக்கு தேவையான பொருள், ஒரு கிளாஸ்க்கு வந்து ஆஃப் லெமன், சீலஸ் லெமன், ஏன்னா அப்போ தான் கசக்காது. அப்புறம் வந்துட்டு ரூ ஹஃப்ஸா, ஒரு ஸ்பூன் ரூ ஹஃப்ஸா, சுகர் 2 ஸ்பூன், வாட்டர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கெஸ்ட்டு வந்தாலும் ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் வந்து ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரூ ஹஃப்ஸா வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இது ரொம்ப நல்லது, உடம்பு வந்து கூல் ஆக்கிறதுக்கு, ரொம்ப டக்குன்னு கூல் ஆக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நன்னாரி சர்பத் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊராக இருந்தால் சர்பத் வாங்கி போட்டு போட்டு குடிச்சிட்ருப்போம் வெயில் காலத்துலலாம். பட் இங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சர்பத் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருப்பீங்க. இத்தனை நாளாக தெரியாமல் அதை நம்ம வாங்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் நிறைய பேர். பட் இனிமேல் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் ஃபாரின், மீன்ஸ் இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ஃபாரினில் இருக்கிறாங்களா, கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்களா, எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் இது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொல்லி நீங்களும் வீட்டில் போட்டு கொடுங்க. இதை நிறையா விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடல் பாசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ரோஸ் மில்க் மாதிரி போட்டு குடிக்கலாம். பட் இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து சர்பத் மாதிரி போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சர்பத் மாதிரியே அப்படியே இருக்கும். கொஞ்சம் இது ஒரு அந்த டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சோன்னே பிடிச்சிரும், அப்படி இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர் சப்ஸா விதை போட்டுக்கலாம். நம்ம ஊர் ஸ்டைல் சப்ஸா விதை போட்டு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி ரூ ஹஃப்ஸா போட்டு லெமன் போட்டு வாவ், எம்மி கலர்ஃபுல் ரூ ஹஃப்ஸா ரெடி, மீன்ஸ் நம்ம ஊர் சர்பத் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், நோம்ப நேரம் குடிங்க. இனிமேல் சம்மர் பீக் சம்மர், ஸோ ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் குடிக்கலாம். அது மாதிரி நல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடனே பசங்களுக்கு கொடுக்கலாம், விளையாண்டுட்ருக்காங்க நல்லா. ஸோ எப்போ நல்லா இங்கே குடிக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒரு 75 மெம்பர்ஸ்க்கு போட்டேன், ஒரு பார்ட்டிக்கு. அது எவ்வளோ குவான்டிட்டி போட்டேன்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ போடுறேன். 10 லிட்டர்ஸ் வாட்டர், அதுக்கு வந்து இந்த மாதிரி 1.5 பாட்டில் வந்து ரூ ஹஃப்ஸா ஊற்றினேன். 1.5 பாட்டில், கரெக்டாக 1.5 பாட்டில் ரூ ஹஃப்ஸா, 10 லிட்டர்ஸ் வாட்டருக்கு பெரிய இதில் ஊற்றினேன். செம்ம டேஸ்டியாக எம்மியாக வந்துச்சு. இது கரெக்டான இது குவான்டிட்டி நான் சொல்கிறது. 10 லிட்டர்ஸ் தண்ணிக்கு நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் வந்து 1 கப், இது வந்து ஒரு 1 கப் அளவுக்கு உள்ள பெரிய ஸ்பூன், அதில் வந்து 16 ஸ்பூன்ஸ் போட்டேன். லெமன் வந்து 10 லெமன், சீட்லெஸ் லெமன், கசக்கும் சீடு உள்ளது, ஸோ சீட்லெஸ் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து 10 லெமன் புழிஞ்சு விட்டோம். பாருங்கள் எவ்வளோ பார்க்க கலர்ஃபுல்லாமல், குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கண்டிப்பாக இனிமேல் எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது முன்னாடி இருக்கும், இது தெரியாமல் நீங்கள் வாங்காமல் வந்துட்ருக்கோம். இது நல்ல அரபிக் ஹெல்த் ட்ரிங்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வாங்கி நீங்கள் எல்லோரும் குடிங்க. லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சுகர் எல்லாமே போட்டுட்டு தண்ணி போட்டு 10 லிட்டர்ஸ் வாட்டர் போட்டேன். போட்டுட்டு அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக ரூ ஹஃப்ஸா, நான் 1 கப் ஆஃப் ரூ ஹஃப்ஸா ஊற வச்சுருந்தது அப்படியே போட்டேன். சப்ஸா விதையை போட்டேன். போட்டுட்டு லாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான், எம்மியான ரூ ஹஃப்ஸா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, நீங்கள் எத்தனை பேருக்குனாலும் ஈஸியாக போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மரை குழு குழு குழுன்னு கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.